அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் சைபு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினுமே நம்ம கொடுத்தாச்சு. ஒரு 30 கொஸ்டின் தான். ஸோ இந்த 30 கொஸ்டினை நீங்கள் படித்தாலே போதும், வால்யூம் 1ல் 5 மார்க் முடிஞ்சு. ஸோ இந்த வருஷம் பப்ளிக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ரெடி பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் மொத்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறது 50 கொஸ்டின். ஆனால் 5 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 30 5 மார்க் மட்டும் படித்தா போதும். ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ப்ளூ கலரோட சேர்த்து பிளாக் கலரையும் படிக்கிறவங்க யார் அப்படின்னா, பிசிக்ஸில் வந்து 85க்கு மேலே 90க்கு மேலே நான் எடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கட் ஆஃபில் மேஜர் சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. அதனால் நம்ம ஒரு நல்ல காலேஜில் நம்ம போய் சேரணும் அப்படின்னா நமக்கு இந்த ஃபிசிக்ஸ் வந்து முக்கியம். ஸோ இந்த ஃபிசிக்ஸில் நம்ம 85க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா க்ரியேட்டிவ் கொஸ்டினுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம எல்லா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸையுமே கரெக்டாக அட்டன் பண்ணணும். இந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா, 5 மார்க்லேருந்து மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ க்ரியேட்டிவ் 1 மார்க்காக இருக்கட்டும், க்ரியேட்டிவ் 2 மார்க்காக இருக்கட்டும், க்ரியேட்டிவ் 3 மார்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட புக் பேக் 5 மார்க்லேயோ இல்லை க்ரியேட்டிவ் 5 மார்க்கில் இருந்து தான் கேட்பாங்க. அதனால் உங்களுக்காக இந்த ஃபிசிக்ஸ்லாம் நான் 90க்கு மேலே எடுக்கணும், 85க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் கொடுத்த ப்ளூ கலர் கொஸ்டினோட சேர்த்து பிளாக் கலர் கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. மொத்தம் 47 கொஸ்டின். எக்ஸ்ட்ரா அண்ட் அடிஷ்னலாக ஒரு 3 கொஸ்டின் நான் கொடுத்து ரவுண்டாக 50 கொஸ்டின் ஆக்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நம்ம சாப்டர் 1க்குள்ளே போயிடலாம். ஸோ சாப்டர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டு என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு பின்னாடி ஒரு ப்ராக்கெட் போட்டு ஒரு நம்பர் நான் கொடுத்துருப்பேன். அந்த நம்பர் என்ன அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. சாப்டர் 1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நான் லாஸ்ட்டில் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சாப்டரில் இந்த கொஸ்டின் 3rd இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு டீட்டெயிலும் ஒரு சாப்டரில் எத்தனாவது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டீட்டெயில் வந்து இந்த சாப்டரில் 5வது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டீட்டெயில் வந்து இந்த சாப்டரில் 1st இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நம்ம இதை தான் முதல்ல படிக்கணும் இந்த சாப்டரில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம சாப்டர் 1க்குள்ளே போயிடலாம். சாப்டர் 1ல் 1st கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட்ஸ் ஆன் த ஆக்சியல் லைன். இந்த கொஸ்டின் இந்த சாப்டரில் 3rd இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலு. ஸோ ஒரு டயக்ராம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ புக்கில் வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் டெரைவ் பண்ணாமல் சில இடங்களில் விட்டுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிரைவ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர்பாக இருக்கும். மைனஸ் ப்ளஸ் தான் முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த மைனஸ் ப்ளஸில் தான் இந்த கொஸ்டினில் நிறைய பேருக்கு மார்க் வந்து மைனஸ் ஆகிடும், ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட் ஆன் த ஈக்குட்டோரியல் பிளேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். பட் மேலே இருக்கிறது ஆக்சியல் லைனு, கீழே இருக்கிறது ஈக்குட்டோரியல் பிளேனு, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ரெண்டு டீட்டெயிலையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ தேர்டு டீட்டெயில் பாருங்கள். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இந்த டீட்டெயிலில் டயக்ராம்க்கு அரமாக இருக்குதுக்கு. நீங்கள் வந்து ஆன்சரை கரெக்டாக எழுதுங்க. டெரிவேஷன் பார்ட்லாம் கொஞ்சம் தெளிவாக போட்டுக்கோங்க. இந்த டீட்டெயில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டீட்டெயில், அதனால் பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் இன்ஃபைனட்லி லாங் சார்ஜு வயர். இந்த சாப்டரில் இந்த டீட்டெயில் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ ரொம்ப முக்கியம். அதனால் கேர்ஃபுல்லாக இந்த டீட்டெயிலை ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த டீட்டெயிலும் டயக்ராம் இருக்குது, அரை மார்க்கு டயக்ராமுக்கு. ஸோ ஆன்சரை நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதணும், அதுக்கு ஒரு அரை மார்க் இருக்குது. ஸோ உள்ள ஸ்டெப்ஸுக்கு 4 மார்க்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இடையில புக்கில் நிறையா பேராகிராஃப் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே நம்மளோட அப்சர்வேஷனுக்கு தான், நமக்கு புரியணும் அப்படின்னு தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஆன்சர் ஷீட்டில் எழுதணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷனை மட்டுமே போட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏ greater than ஈக்குவல் டு 0, ஏ less than 0, இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன்ஸ் மட்டும் சைடில் எழுதுகிற மாதிரி வரும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டு டெஃபனிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம 5th டீட்டெயில் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட்
charged infinite plane sheet. So in the question on the chapter la 6th important detail. So adhe maari dhaan diagram must important. So in the detail on the sila neram 3 mark layum kekalam illa 5 mark layum kekalam romba romba important one. So paathukonga 6th detail parunga. Energy stored in the capacitor. So in the capacitor la mukkiyamana most important detail appadina the energy stored capacitor. So rombave easy ah irukum konja theliva and neat ah puttukonga periya periya equations ah varum adanalae konja theliva irundukonga public exam poradhukku munadi work out pannittu ponga. 7th question parunga van de graaff generator. In the version question paper, in the chapter learning, in the detail, yedirbaakapadudhu. So in the version question paper, van de graaff generator, kattaayam irukkum appdinu ellarume yedirbaakapadra expectation adhigamaana most repeated question in the question. So in the question ku diagram ku 1 mark, working principle ku 2 mark, construction ku 2 mark, limitations ku 1 mark. So romba romba important ana oru detail in the detail. Adanalae tharava padichukonga, idhu vandhu equations e varadhu. Full and full theory தான் நல்லா படிச்சுக்கோங்க. So additional நான் வந்து black color கொடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த black color questions எல்லாம் யாருக்கு அப்படினா நான் physics ல வந்து creative questions ஐயும் attend பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த question. So 8th question வந்து distribution of charges in a conductor. 9th question வந்து induced electric field inside the dielectric. 10th question வந்து electric field due to a uniformly charged spherical shell. So in the 10th detail undu in the chapter oda 8th important detail. So paathukonga next nama chapter 2 poiralam. Chapter 2 la first question parunga microscopic model of a current. So diagram ku half mark answer la unit podanum oru oru equation la me in the detail la unit potirupanga. So joule equal to adhavu j equal to appdin solla oru unit potirupanga kadaisila I equal to current equal to nu solla oru unit potirupanga adu ellathukume unit ku in the detail la kaaka mark adhavu 1 by 4 mark irukku adanalae dayavu senji unit ah vittradinga mark reduce aga chances irukku in the detail la konja careful ah unit oda theliva padichukonga. Next second detail paathinga appadina கிர்ச்சாஃப் ரூல்ஸ் அதாவது ரெண்டு ரூல் இருக்கும் கிர்ச்சாஃப்ல கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ரூல் இருக்கு இந்த ரூலை தனித்தனியாக கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல 2 மார்க்லையும் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல 3 மார்க்காக தனித்தனியாக கேட்கலாம் இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து 5 மார்க்காக கேட்கலாம் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க் எடுக்கலாம் 3 மார்க் எடுக்கலாம் 5 மார்க் எடுக்கலாம் அண்ட் ஆல்சோ 1 மார்க்கில் கூட கேட்கலாம் ஸோ மல்டி பர்பஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி தான் சொல்லணும் ஸோ இந்த டீட்டெயில் வந்து நம்மளோட செகண்ட் சாப்டரில் தேர்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் ஸோ இந்த சாப்டரில் இந்த கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலு இந்த வருஷம் பப்ளிக்கில் van de graaff generator எவ்வளோ எதிர்பார்க்கப்படுற எக்ஸ்பெக்டட் மோஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினோ அதே அளவுக்கு வீட் ஸ்டோன் பிரிட்ஜும் மோஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அதனால் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க டயக்ராமுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஒரு மார்க் உண்டு ஸோ அந்த டயக்ராம்லாம் தப்பு தப்பாக போடுவாங்க அந்த மாதிரிலாம் போடாமல் நீட்டாக போடுங்க ரெசிஸ்டர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்து பிரிட்ஜ் போடுங்க ஏன்னா இந்த வீட் ஸ்டோன் பிரிட்ஜில் டயக்ராம் தான் மெயின் பார்ட்டு ஸோ அதனால் அதில் எந்த விதமான தப்பும் பண்ணிடாதீங்க ஸோ ஈக்குவேஷன்ஸில் கூட நீங்கள் டெரிவை பண்ணும்போது ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருந்தால் கூட அதை பார்க்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு வந்து ஸ்டெப்புக்கு தான் மார்க்கு நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பு எழுதியிருந்தாலே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க ஆனால் டயக்ராமில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை அப்படியே அடித்து வச்சுருவாங்க உங்களுக்கு மார்க்கே வராது ஸோ இந்த கொஸ்டின் தான் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டரில் தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்கள் கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ் வித் எ பொட்டன்ஷியோ மீட்டர் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு இந்த கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த சாப்டரில் இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலு ஸோ தரவாக படிச்சுக்கோங்க தெளிவாக படிச்சுக்கோங்க டயக்ராம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ நான் பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் பை பொட்டன்ஷியோ மீட்டர் 6th கொஸ்டின் வருங்க மீட்டர் பிரிட்ஜு இந்த மீட்டர் பிரிட்ஜ் வந்து ப்ராக்டிக்கல்லையும் இருக்கும் ஒருவேளை ப்ராக்டிக்கலில் இருக்கிறதுனால தியரியில் வராதா அப்படின்னு நினச்சலாம் அதை விட்டுறாதீங்க ஸோ மோஸ்ட் க்ரியேட்டிவ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து இந்த மீட்டர் பிரிட்ஜு நீங்கள் இப்படி நினச்சி பாருங்கள் மீட்டர் பிரிட்ஜை படித்தா உங்களுக்கு வந்து 5 மார்க்லேயும் யூஸ் ஆகும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயும் யூஸ் ஆகும் அந்த மாதிரி மல்டி யூஸ் இருக்குன்னு நினச்சி படிச்சுக்கோங்க மஸ்ட் இம்பார்ட்டன்ட் 7th கொஸ்டின் பாருங்கள்
டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை வால்டிமீட்டர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த சாப்டரில் 5th இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். டயக்ராமுக்கு ஒரு மார்க் உண்டு இந்த கொஸ்டினுக்கு, மற்ற ஈக்குவேஷன்ஸுக்கு 3 மார்க்கு, ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு. ஸோ இம்பார்ட்டண்டான டீட்டெயில் இந்த 7th டீட்டெயில், அண்ட் ஆல்சோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே சாப்டர் 3 போயிடலாம். சாப்டர் 3ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல். ஸோ இதே கொஸ்டின் தான் சாப்டர் 1ல இருக்கும், பட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், மேக்னெட்டிக் டைபோலுக்கு பதிலாக எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே மேக்னெட்டு அங்கே எலக்ட்ரிக், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ஃபஸ்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டரும் சேம் தான். ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் சாப்டரில் உள்ள டீட்டெயில் ஆக்சியல் லைனையும் தேர்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆக்சியல் லைன் டீட்டெயிலையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குனே புரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி செகண்ட் டீட்டெயில் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் அலாங் ஈக்குட்டோரியல் லைன் டியூ டு மேக்னெட்டிக் டைபோல். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டீட்டெயிலுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் தான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் டீட்டெயில் தான் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த அளவுக்கு ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு நல்லா படிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், டெஃபனிஷன் ஆஃப் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பயோட் சவாட் லா. ஸோ இந்த பயோட் சவாட் லா வந்து 2 மார்க்லையும் கேட்பாங்க. டிஃபைன் பயோட் சவாட் லா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ஈக்குவேஷன்ஸை எழுதி அந்த ஈக்குவேஷன்ஸில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் தனியாக என்ன என்ன அப்படின்னு எடுத்து எழுதுனாலே போதும். அதுவே 5 மார்க்காக கேட்டுட்டால் டயக்ராம் எழுதணும், அந்த 2 மார்க்குக்கு நம்ம எழுதுன அந்த ஃபார்முலா எழுதணும், அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இதை எல்லாத்தையும் எடுத்து என்னென்னு எழுதணும், அதுக்கப்புறம் டெஃபனிஷன் எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை எழுதி இந்த டீட்டெயில் நம்ம முடிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன டீட்டெயில் தான், அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டீட்டெயில் கூட. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்த டீட்டெயில் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். ஸோ இந்த கண்டக்டர் கேரிங் கரண்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த டீட்டெயில் இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் இந்த டீட்டெயில் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். பாருங்கள், 3rd இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த கொஸ்டின்லாம் வந்து இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள், சைக்ளோட்ரான். ஸோ இந்த சைக்ளோட்ரானும் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய வேண்டிகிராப் ஜென்ரேட்டர் மாதிரி தான். இந்த சைக்ளோட்ரானில் டயக்ராமுக்கு 1.5 மார்க்கு, ஒர்க்கிங் பிரின்சிபலுக்கு 2 மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2 மார்க்கு, லிமிட்டேஷன்ஸுக்கு 1.5 மார்க்கு. ஸோ இந்த டீட்டெயில் அப்படியே வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் மாதிரி தான். அதனால் யாரும் இந்த டீட்டெயிலை விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு சைக்ளோட்ரான படிச்சுக்கோங்க. இந்த 3rd சாப்டரில் சைக்ளோட்ரான் வந்து 4th இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ 6th கொஸ்டின் பாருங்கள், ஃபோர்ஸ் பிட்வீன் 2 லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ இந்த சாப்டரில் இது 7th இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலு, 2 லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மறக்காமல் இருக்கும். ஸோ 7th கொஸ்டின் பாருங்கள், கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர் அண்டு வால்ட்மீட்டர். ஸோ இந்த கன்வர்ஷன் ஆஃப் கொஸ்டின் இருக்குல்ல, இதை வந்து 3 மார்க்லையும் கேட்பாங்க. கேல்வனோமீட்டர்லேருந்து அம்மீட்டர் மாற்றுறது எப்படி, இல்லை அப்படின்னா கேல்வனோமீட்டர்லேருந்து வால்ட்மீட்டர் மாற்றுறது எப்படி, கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர், கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்டு வால்ட்மீட்டர் அப்படின்னு தனித்தனியாக 3 மார்க்காக கேட்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து 5 மார்க்காக கேட்கலாம். ஸோ டயக்ராமுக்கு 1 மார்க்கு, இதில் இருக்கக்கூடிய 3-4 ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கும் மார்க் கொடுப்பாங்க. ஸோ தனித்தனியாக கேட்டாலும் நீங்கள் எழுதணும், சேர்த்து கேட்டாலும் நீங்கள் எழுதணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், மல்டி பர்பஸ் டீட்டெயில் இந்த சாப்டரில் இந்த 7th டீட்டெயில், மறக்காமல் படிச்சுக்கோங்க. 8th டீட்டெயில் பாருங்கள், ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்டு இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய கரண்ட் கேரிங் கண்டக்டரில் வரக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில், ரொம்பவே முக்கியமான டீட்டெயில் தான். ஸோ இந்த சாப்டர்லாம் 9th டீட்டெயில். இதே டீட்டெயிலை 3 மார்க்லையும் கேட்பாங்க சில நேரம். ஸோ ரொம்ப பெரிய டீட்டெயில், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த டீட்டெயில் உங்களுக்கு புரியும். அதனால் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. 9th கொஸ்டின் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு அலாங் ஆக்சிஸ் ஆஃப் கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். ஸோ இந்த டீட்டெயில் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இந்த சாப்டர்லே லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் அப்படின்னா இதுதான். ஸோ ஓரளவு இம்பார்ட்டன்ட். ஸோ மேலாப்பில் படிச்சுக்கோங்க, பட் இந்த இதில் வர டெரிவேஷன்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்போங்க. ஸோ அடுத்து வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்காக பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸில் யாரெல்லாம் 80 மேலே எடுக்கணும், 90 மேலே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த பிளாக் கலர் கொஸ்டினையும் தரவாக படிங்க, விட்டுறாதீங்க. 5 மார்க் மட்டும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலர் கொஸ்டினை தரவாக படிச்சுக்கோங்க.
ப்ளூ கலர் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. டோட்டலாக 30 கொஸ்டின் இருக்குது. ஸோ 30 நீங்கள் தரவு பண்ணீங்கன்னா தான் வாலி 3 5 மார்க் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இப்போ 10th கொஸ்டின் பார்ப்போம். மோஷன் ஆஃப் ஏ சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னடிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் மேக்னடிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகளோட மோஷன் தான் இந்த கொஸ்டின். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், 3 மார்க்லையும் கேட்பாங்க, எழுதிடலாம். ஸோ படிச்சுக்கோங்க. 11th கொஸ்டின் பாருங்கள். மேக்னடிக் ஃபீல்டு டியூ டு எ லாங் கரண்ட் கேரி சாலினாய்ட். ஸோ இந்த சாலினாய்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதாவது புரியாது, நமக்கு எடுத்தோடனே புரியாது. பட் ஒரு 5-6 வாட்டி நீங்கள் போட்டு பார்த்தா தான் புரியும். ஸோ எனக்கே இந்த கொஸ்டின் வந்து ஒரு 8-9 வாட்டி நான் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் படிக்கும்போது இந்த கொஸ்டின் எனக்கு புரிஞ்சு. இதிலே வந்து சாலினாய்டு டொராய்டு ரெண்டு இருக்கும். ஸோ ரெண்டுமே மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின் தான், அதே அளவுக்கு இம்பார்ட்டண்டான க்ரியேட்டிவ் கொஸ்டின் கூட. ஸோ இதை வந்து புக் பேக்லலாம் கேட்க மாட்டாங்க, அதாவது நீங்கள் ரெகுலராக கேட்க மாட்டாங்க. திடீர்னு ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, கொஸ்டின் பேப்பரை டஃப்பாக்கணும்னு நினச்சாங்கன்னா, கட்டாயம் அந்த டஃப்பான கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. 12th கொஸ்டின் பாருங்கள். மேக்னடிக் டைப்போல் மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான். ரிவால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரானோட மேக்னடிக் டைப்போல் மொமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சின்ன கொஸ்டின் தான், டிரைவ் பண்ணி பார்த்தாலே ஆன்சர் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்கள். மூவிங் காயில் கேலனோமீட்டர். ஸோ இந்த மூவிங் காயில் கேலனோமீட்டருக்கு டயக்ராம்க்கு அறமா இருக்கு, லிமிட்டேஷனுக்கு அறமா இருக்கு, ஒர்க்கிங் பிரின்சிபிள் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், எப்போதும் போல படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 4 போயிடலாம். சாப்டர் 4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு EMF பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில். இந்த கொஸ்டின் வந்து இந்த டீட்டெயிலில் 7th இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலு. ஸோ டயக்ராம்க்கு இந்த டீட்டெயிலில் 1 மார்க் உண்டு. ஸோ டெஃபினேஷன் பாதி வரும், டெரிவேஷன் பாதி வரும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு EMF பை சேஞ்சிங் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த கொஸ்டினை எப்படி வேணால் கேட்கலாம். இந்த செகண்ட் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஆனால் ஒரே கொஸ்டினை நிறையா வாட்டி மாற்றி மாற்றி கேட்டால் நாங்கள் எங்களுக்கு எப்படி தெரியும் இதே கொஸ்டின் தான் நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வேர்டு தான் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் புக்கு இருந்தால் பென்சில் எடுத்து நான் இப்போ சொல்ல போகிற வேர்டை நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில், இந்த டீட்டெயிலை எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் இந்த வார்த்தை வந்துட்டால் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். இந்த கொஸ்டின் தான் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில். ஸோ இந்த டீட்டெயிலில் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரே வேர்டு ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில். ஸோ எப்படி கொஸ்டினை மாற்றி கேட்டாலும் இந்த வேர்டு வந்துடும். ஸோ இந்த வேர்டை வச்சு நீங்கள் அழகாக இந்த டீட்டெயிலை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டீட்டெயில் வந்து இந்த சாப்டரில் 5th இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ நம்ம வால்யூம் 1 மிகப்பெரிய சாப்டர் இருக்கிறதுல அப்படின்னா நம்மளோட 4th சாப்டர் தான். அந்த 4th சாப்டரில் தான் நமக்கு வந்து நிறைய ட்விஸ்ட் அண்டு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாதபடி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து படிக்கணும். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் பாருங்கள். சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். ஸோ இந்த சாப்டரில் செகண்ட் இம்பார்ட்டன்ட் மஸ்ட் டீட்டெயில் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே இம்பார்ட்டன்ட், டயக்ராம் இம்பார்ட்டன்ட், டயக்ராம்லாம் கொஞ்சம் நீட்டாக போடுங்க. ஏசி ஜென்ரேட்டர்லாம் சில பேர் வந்து கிறுக்கி வைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த வைண்டிங் பண்ணுவோம்ல, அந்த வைண்டிங்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், அவங்க மாட்டு பென்சிலை வச்சு கிறுகிறும் கிறுக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போதே நமக்கு ஒரு நல்லா இருக்கே ஆகா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த சாப்டரில் இந்த கொஸ்டின் தான் இந்த வருஷம் பப்ளிக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர், இந்த கொஸ்டினை சிம்பிளாக வெறும் டிரான்ஸ்ஃபார்மர்னு கூட கேட்கலாம், இல்லை அப்படின்னா ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்கலாம், இல்லை அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்கலாம். பப்ளிக் எக்ஸாமில் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்டோன்னே கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தானே கேட்டிருக்காங்க, ஒர்க்கிங் எழுத வேணாமே அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அவங்க அப்படி தான் கேட்பாங்க, பட் நீங்கள் ஃபுல்லாக எழுதுனா தான் ஃபுல் மார்க் தருவாங்க. ஸோ எப்படி கேட்டாலும், வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கேட்டாலும் சரி, ஒர்க்கிங் மட்டும் கேட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா வெறும் டிரான்ஸ்ஃபார்மர்னு மட்டும் கொஸ்டினில் கொடுத்தாலுமே நீங்கள் எல்லாமே எழுதணும். டயக்ராமு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஒர்க்கிங்கு, லிமிட்டேஷன்ஸு, அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதணும். டிரான்ஸ்ஃபார்மரில் எல்லாமே எழுதுனா தான் மார்க் தருவாங்க, ஃபுல் மார்க் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். எனர்ஜி லாஸஸ் இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன எனர்ஜிலாம் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எனர்ஜி இருக்கும், 3 எனர்ஜி லாஸஸ். ஸோ அந்த 3 படிச்சுக்கோங்க. 3 தனித்தனியாக 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3 சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். இந்த சாப்டரில் இந்த கொஸ்டின் வந்து 4th இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலு. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள்.
ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ஏ ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் அண்ட் ஏ கெப்பாசிட்டர் இன் சீரியஸ் டு சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட். ஸோ இந்த டீட்டெயில் வந்து இந்த சாப்டரில் டெரிவேஷனில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலு. ஏன் அப்படின்னா இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட் இம்பார்ட்டன் டீட்டெயில் பாருங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின். செகண்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் வந்து ஒரு டெரிவேஷன் பாட்டு. இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லாக டெரிவேஷன், மற்ற ரெண்டுமே வந்து நமக்கு தியரி ஈஸியாக படிச்சிடலாம். பட் இது வந்து டெரிவேஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு சும்மாவே டெரிவேஷன் குழப்பம். அதுவும் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்டர் வரும், இண்டக்டர் வரும், கெப்பாசிட்டர் வரும், இது எல்லாமே சீரியஸ் டு சீரியஸ் சர்க்கியூட்டில் வேற வரும். அதனால் நிறையா குழம்பிடும், இம்பிடன்ஸ் வரும், இசட்னா என்னென்னு தெரியாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்னாலே என்னென்னு எனக்கு தெரியாது, நான் மொட்டை மனப்படம் பண்ணேன். ஸோ அப்படி தான் நான் இருந்தேன் அந்த நிலைமையில், யாருக்குமே இது அவ்வளோ சீக்கிரமாக புரியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. இந்த கொஸ்டின் உங்கள் ஸ்கூலில் நடத்தும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. மஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் கொஸ்டின் அப்படின்னா இந்த வால்யூம் ஒன்லே இந்த கொஸ்டின் தான். ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ஏ ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் அண்ட் ஏ கெப்பாசிட்டர் இன் சீரியஸ் டு சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட், மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தயவு செஞ்சு மறக்காமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செவன்த் டீட்டெயில் பாருங்கள், எனர்ஜி கன்வர்ஷன் டியூரிங் எல்சி அசிலேஷன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த சாப்டரில் சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு டயக்ராமிக்கே ஒரு மார்க் தந்துருவாங்க முழுசாக, அதுக்கு மேலே நீங்கள் எழுதக்கூடிய தியரி பாட்டுக்கும் உங்களுக்கு மார்க் தந்துருவாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பட் பிக் கொஸ்டின், ரொம்ப பெரிய கொஸ்டின், நீங்கள் மார்க் பண்ணி சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எயித்து கொஸ்டின் பாருங்கள், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் எல்சி அசிலேஷன்ஸ். ஸோ மேலே பார்த்த எனர்ஜி கன்வர்ஷனில் இது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்காது. நீங்கள் மேலே உள்ள கொஸ்டின் படிச்சாலே, அதாவது செவன்த் டீட்டெயில் நீங்கள் படிச்சாலே எயித்து டீட்டெயிலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். பட் எயித்து டீட்டெயிலில் கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் பார்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நைன்த் டீட்டெயில் பாருங்கள், பவர் இன் ஏசி சர்க்கியூட் ஒன்லி இன்ட்ரொடக்ஷன். அதாவது இந்த பவர் இன் ஏசி சர்க்கியூட் அப்படிங்கிறது புக்கில் நிறையா இருக்கும். வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு ஹெட்டிங் இருக்கும், இன்ட்ரொடக்ஷன் போட்டு தனி ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஸோ நிறையா ஹெட்டிங் இருக்கும். அதாவது 4.9 அப்படி போய்கிட்டே இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பவர் இன் ஏசி சர்க்கியூட் அப்படின்னு கேட்டால் புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங்கில் வெறும் இன்ட்ரொடக்ஷனை மட்டும் எழுதினாலே போதும். ஸோ அந்தளவுக்கு தான் இதில் இம்பார்ட்டன்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் அதை கொண்டு கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. டென்த் டீட்டெயில் பாருங்கள், த்ரீ ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். ஸோ இந்த த்ரீ ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் தான், பெஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆல்சோ க்ரியேட்டிவ்க்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ட். க்ரியேட்டிவ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரில் அல்லலாம் கொஸ்டின். ஸோ அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. லெவல்த்து கொஸ்டின் பாருங்கள், முச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோ ஆக்சியல் சொலினாய்ட்ஸ். ஸோ ஒரு பெஸ்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட் க்ரியேட்டிவ். ஸோ நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கொஸ்டின் போடும்போது. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எதுவுமே வந்து மேலாப்பில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஏன்னா இந்த டீட்டெயிலாக ரொம்ப பெரிய டீட்டெயிலு, ஒரு ரெண்டு பேஜ் போகும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அண்ட் நீட்டாக எக்ஸ்பிளைன் ஆகிடும். டுவெல்த்து கொஸ்டின் பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட். ஸோ மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின். ஸோ இந்த சாப்டரில் எயித்து இம்பார்ட்டன்ட் டீடெயில் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட் தான். தேர்ட்டீன்த் கொஸ்டின் பாருங்கள், மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸில் இருந்து மோஷனல் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் இந்த சாப்டரில். இந்த டீட்டெயில் வந்து நைன்த் இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலு. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் தான் வந்து 12-13. அதனால் அதை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ப்ளூ கலர் கொஸ்டினை மட்டும் படிக்கிறவங்களும் கூட நான் மஸ்ட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த க்ரியேட்டிவில் பிளாக் கலர் கொஸ்டினில் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை நீங்களும் படிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பரில் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் வரும், இதிலிருந்து தான் வரும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெட் கலரில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது என்ன கொஸ்டின் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரீடி. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் சொலினாய்ட், லென்ஸ் லா அண்ட் ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன். ஸோ இந்த ரெண்டு டீட்டெயிலருந்து ஒன் மார்க் வர சான்சஸ் இருக்குது. மற்றபடி வேறு எதுக்குமே இந்த டீட்டெயில் ராயக்கில். ஒருவேளை உங்கள் ஸ்கூல் டெஸ்ட்டில் வேணால் கேட்டுக்கலாம். பட் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா இந்த ரெண்டு டீட்டெயில் கார்னர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒன் மார்க்கில் தரவாக இருக்கணும். நீங்கள் வந்து 15 ஒன் மார்க்குக்கு 15 சென்டோ அடிக்கிற மாதிரி நீங்கள் படித்து எழுதணும் அப்படின்னா இந்த செல்ஃப் இண்டக்டன் டீட்டெயிலையும் இந்த லென்ஸ்லா ஃபேரடே எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ரெண்டு டீட்டெயிலையும் ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே வேணாம். ரீட் பண்ணாலே அதில் உள்ள ஒன் மார்க்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 5. சாப்டர் 5 தான் நம்ம வால்யூம் 1ல இருக்கிறதுலே சின்ன சாப்டரு. சரி ஓகே, இருக்கிறதுல சின்ன சாப்டர் தானே, நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம், மேலே உள்ள பெரிய 4 சாப்டர் படிச்சுக்குவோம் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க. வால்யூம் 1ல
அதிக வெயிட்டேஜான சாப்டர் இந்த சாப்டர் 5 தான். எவ்வளோக்கு எவ்வளோ இது சின்ன சாப்டரோ அவ்வளோக்கு அவ்வளோ இது பல மடங்கு பெருசு பப்ளிக்கில் வர மார்க் வெயிட்டேஜில். ஸோ இந்த சாப்டர் வந்து டெஃபினட்டாக ஒரு 2 மார்க் வரும், டெஃபினட்டாக ஒரு 3 மார்க் வரும், டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் வரும். அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜை தரக்கூடிய சாப்டர் இந்த சாப்டரு. ஸோ கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு இந்த சாப்டரில் பஞ்சமே இல்லை, நிறையா அல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் பாருங்கள், மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ இந்த டீட்டெயில் இந்த சாப்டருக்கு மட்டும் நான் ப்ராக்கெட்டில் எந்த நம்பருமே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த சாப்டர் ஆல்ரெடி சின்ன சாப்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 4 மேஜர் 4 டீட்டெயில் தான். அந்த 4 டீட்டெயிலுமே பக்கா ஃபஸ்ட் கிளாஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மோஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அதனால் இதுக்குள்ளே இந்த சாப்டரில் நம்ம நம்பர் போட்டு டிஃபைன் பண்ணுற அளவுக்கு இது எதுவுமே வந்து குறைஞ்சது கிடையாது. 4 மே ஈக்குவலாக இருக்கும், 4 மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, ஃபஸ்ட் டிவிஷன் எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டட் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர் இந்த சாப்டர். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் இம்பார்ட்டன்ட், டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ப்ளனேஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனின் இன்டெக்ரல் ஃபார்ம். 4 ஈக்குவேஷன் உங்களால் முடிஞ்சால் டெரிவேஷன்லாம் எழுதுங்க. புக்கில் வந்து பெருசாக இருக்கும் டெரிவேஷன்லாம், பட் ஈக்குவேஷன் ஒரு ஒரு லைனில் தான் இருக்கும். ஸோ அவங்க நமக்கு டீட்டெயிலில் கேட்டிருக்குது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் தான், அதனால் என்னால் டெரிவேஷன்லாம் படிக்க முடியல, எக்ஸ்ப்ளனேஷன்லாம் என்னால் எழுத முடியல, நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு, எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெறும் 4 ஈக்குவேஷன் இந்த டீட்டெயிலில் இருக்கக்கூடிய வெறும் 4 ஈக்குவேஷனை ஹெட்டிங் எழுதி என்ன எல்லா ஈக்குவேஷன்ஸை எழுதினாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் 4 மார்க் கொடுத்துருவாங்க 5 மார்க்குக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா 5 அவுட் ஆஃப் 5 கிடைக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் அதில் உள்ள ஈக்குவேஷன்ஸை எழுத்து எழுதுனீங்கன்னா மினிமம் 3.5 அதை உங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அதனால் இந்த டீட்டெயிலில் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்க சான்சஸ் இருக்குது. ஸோ தேர்ட் டீட்டெயில் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வெறும் 3 பாயிண்ட் மட்டும் கேட்டு 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா 6 பாயிண்ட் கேட்டு 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா 8 பாயிண்ட் கேட்டு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ 2 மார்க்கா 3 மார்க்கா 5 மார்க்கா அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து டினோட் பண்ணும். 2 மார்க்காக இருந்தால் 3 பாயிண்ட் எழுதணும், 3 மார்க்காக இருந்தால் 6 பாயிண்ட் எழுதணும், 5 மார்க்காக இருந்தால் புக்கில் இருக்கக்கூடிய 8 பாயிண்ட்டையுமே எழுதணும். மஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதான் சொன்னேன் இந்த சாப்டரில் இருக்கிறதே ஒரு 4 டீட்டெயில் தான். அந்த 4 டீட்டெயிலாம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதையுமே நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாது. எதுவுமே இதை விட அது இம்பார்ட்டன்ட், அந்த டீட்டெயில் விட இந்த டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய அந்த சாப்டர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தரவாக படிச்சுக்கோங்க. மல்டி பர்பஸ் கொஸ்டின், ஒருவேளை மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை 5 மார்க்கில் கேட்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கே 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த சாப்டர் வெயிட்டேஜான சாப்டரும் நான் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. 4th கொஸ்டின் பாருங்கள், சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இதிலருந்து கிரியேட்டிவ் 2 மார்க்கு, கிரியேட்டிவ் 3 மார்க்கு கேட்க சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கூட கேட்குறாங்க. ஒருவேளை கொஸ்டின் பேப்பரை டஃப் ஆக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் பேப்பரை டஃப் ஆக்கி நம்ம கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த 5th டீட்டெயில் ஹெட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டை ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது. அது வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கேன், நோ யூஸ். இப்படி ஒரு டீட்டெயில் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வால்யூம் 1 இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குமே ஃபிசிக்ஸில் நம்ம பார்த்தாச்சு. நான் மறுபடியும் ஒருக்க சொல்கிறேன், என்ன அப்படின்னா 5 மார்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறவங்க, நான் தம்ப்நெயிலில் கொடுத்த மாதிரி வெறும் 30 ப்ளூ கலர் கொஸ்டினை மட்டும் படித்தா போதும், இல்லை நான் ஃபிசிக்ஸில் 85க்கு மேலே 90க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல மார்க் நான் ஸ்கோர் பண்ணி கட் ஆஃப் எடுத்து நல்ல காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் கொடுத்த ப்ளூ கலர் கொஸ்டினையும் அண்ட் ஆல்சோ பிளாக் கலர் கொஸ்டினையும் தரவாக படிச்சுக்கோங்க. நான் சென்டம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் கொடுத்த ரெட் கலர் கொஸ்டினை ரீட் பண்ணி நான் கொடுத்த இந்த 50 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த 15 கொஸ்டின்லேயே நீங்கள் பாதிக்கு பாதி 70க்கு 40 மார்க்கிட்ட நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு வெயிட்டேஜான கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டனோட இதே மாதிரி தெக்க தெளிவாக உங்களுக்கு வால்யூம் 2 வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி கமெண்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எவ்வளோ எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்களா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்மளை கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா தான்
நம்ம உங்களோட காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது எல்லாமே நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ இதே மாதிரி வால்யூம் டூக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, அண்ட் ஆல்சோ லைக் போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுடைய ரெஸ்பான்ஸை வச்சு நான் செகண்ட் வால்யூம்க்கு வீடியோ ரெடி பண்ணுவேன். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு, எண்ட் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். லைஃப் இஸ் நாட் எ ரேஸ், லைக் எ மேரத்தான். ஸோ திங்க் அண்ட் டூ, யூ வாண்ட் தி பெஸ்ட். சைபு ஃப்ரம் எஸ்டி, எஸ்டி ஃபார் சைபு டாப்பர்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் எஸ்டி ஃபேமிலி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோவோட நான் வரேன். ஐ ஆம் சைபு, டட்டா, பை பை.